வணக்கம். தமிழ் இலக்கணத்தில் இன்றைக்கு நாம் அளவடை பார்க்க போகிறோம். அலா பே, அது பெரியவருக்கு இல்லையா, அந்த பே டை அளவடை, இந்த அளவடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அளவடைனா என்ன? இது நம்ம தமிழ் இலக்கணத்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் பொருள் சரியாக விளங்காமல் போயிருக்கலாம். அதற்காக சற்று விளக்கமாக பார்த்துருவோம். அளவடை அப்படின்னா அளவு கூட்டல் எடை அப்படி வச்சுப்போம். அது அளவு அப்படின்னா அளவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அளவு கூடுதலாக இருத்தல், அதுதான் அளவடை. இது என்ன அளவு அப்படின்னா ஒலியினுடைய அளவு. சத்தம் இருக்கு இல்லையா, சத்தம் அதுதான். இப்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அளவு ஒலி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இரண்டு மாத்திரை, ஒரு மாத்திரை, அரை மாத்திரையும் பார்த்துருக்கோம். ஒற்று எழுத்து, அதை புள்ளி எழுத்து இருக்கு இல்லையா, ஒற்று எழுத்துனா அரை மாத்திரை. குறிலாக இருந்ததுன்னா அ இ உ, அதில் வரக்கூடிய எல்லாமே. இப்போ இது மாதிரி குறிலெல்லாம் ஒரு மாத்திரை. நெடில் ஆ இ ஓ அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் நெடில். நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். இரண்டு மாத்திரை, ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு அது. இது அந்த இலக்கண விதிக்கு மாறாக சற்றே ஓங்கி ஒழித்தால் அது அளவடை. ஒரு மாத்திரைக்கும் கூடுதலாக, இரண்டு மாத்திரைக்கும் கூடுதலாக எங்கேயும் ஒழிக்க வேண்டியது வந்து வச்சுங்களேன், அது ஒலியின் அளவு மிகுந்து இருக்கிறதுனால, அளவு மிக்கு ஒழிப்பதனால அது அளவடை என்று பெயர். அளவடை, இந்த அளவடையில் இரண்டு வகைகள் இருக்குது. ஒன்று உயிரளவடை, இன்னொன்று ஒற்றளவடை. அது சொல்லலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு. உயிரெழுத்து ஓங்கி ஒழித்தால் அது உயிரளவடை, ஒற்றெழுத்து ஓங்கி ஒழித்தால் அது ஒற்றளவடை. உயிரளவடை, ஒற்றளவடை, இரண்டு தான். ஒற்று ஓங்கி ஒழிக்கலாம் அல்லது உயிரெழுத்து ஓங்கி ஒழிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உயிர் மெய் எழுத்து அதெல்லாம் ஓங்கி ஒழிக்கிறதுலாம் இல்லை, சரிங்களா. மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து, மெய் எழுத்து அது புள்ளி எழுத்து, சரி. இப்போது உயிரெழுத்து ஓங்கி ஒழிக்கலாம், மெய் எழுத்து அதாவது புள்ளி எழுத்து ஓங்கி ஒழிக்கலாம், சரி. இப்போது நம் தெரிந்து கொண்டதுக்கு இப்படி தான், இவ்வளோ தான். அளவடை என்றால் ஒரு எழுத்து அதற்குரிய அந்த ஒலிக்கான கால அளவை மீறி ஒழித்தால் அதுதான் அளவடை. அளவு எடை, அளவு ஓங்கி ஒழித்தல். உயிரெழுத்து ஓங்கி ஒழிக்கலாம், ஒற்றெழுத்து ஓங்கி ஒழிக்கலாம். உயிரெழுத்து ஓங்கி ஒழித்தால் அது உயிரளவடை, ஒற்றெழுத்து ஓங்கி ஒழித்தால் அது ஒற்றளவடை, சரி. இப்போது அடுத்தபடிக்கு போகலாம். இந்த உயிரளவடை இருக்கு இல்லையா, உயிரெழுத்து ஓங்கி ஒழிக்கிற, அதில் மூன்று வகைகள் இருக்குது. மூணு இருக்குது மொத்தம், அதுக்குள்ளேயே மூணு இருக்குது. இது மூணுமே உயிரளவடையெல்லாம் வருது. என்னென்ன இருக்குது? செய்யுளிசை அளவடை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லிசை அளவடை, அப்புறம் இன்னிசை அளவடை அப்படின்னு மூணு இருக்குது, சரிங்களா. மொத்தம் மூணு இருக்குது. சொல்லிசை அளவடை, சில பேர் அதை இசை நிறை அளவடைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இசை நிறை அளவடைனாலும் சொல்லிசை அளவடைனாலும் ஒன்று தான். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இசை நிறைன்னு எடுத்து வச்சுப்போமே, இசை நிறை அளவடை, சொல்லிசை அளவடை, இன்னிசை அளவடை அப்படின்னு மூன்று இருக்குது. மூன்று இடங்களில் அது ஓங்கி ஒழிக்கும். அதை வைத்து தான் இருக்குது. அது என்னங்கிறது இன்னும் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இது ஒன்றும் ஆக வச்சுப்போம். உயிரெழுத்தோ அல்லது ஒற்றெழுத்தோ அதற்கான அந்த ஒலி காலத்தை விட அதிகமாக ஓங்கி ஒழித்தால் அது அளவடை என்று பெயர். மீண்டும் சந்திப்போம்.